வணக்கம். இந்த வீடியோவில் பள்ளிகள் திறப்பு மற்றும் பேருந்து ஓடும் தேதிகள் பற்றி நாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஐந்து அறிவிப்புகளையும் பார்க்கலாம். இதுபோல் பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு நடவடிக்கை காரணமாக மார்ச் 16ஆம் தேதி முதல் மூடப்பட்டுள்ள பள்ளிகள் 4 மாதங்களாக திறக்கப்படாத நிலையில் உள்ளது. 2020-21 பாடங்களை தனியார் பள்ளிகள் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் நடத்தி வருகின்றன. இருப்பினும் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் பெற்றோர்கள் உள்ளனர். இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். ஆகஸ்ட் 3 மாணவர் சேர்க்கை தொடக்கம், அதற்கான விண்ணப்ப படிவம் அன்றே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. செப்டம்பர் மாதத்திற்குள் பள்ளிகளை திறக்க நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. இருப்பினும் பெற்றோர்களின் கருத்தை கேட்டறிந்த பிறகுதான் இந்த விஷயத்தில் அரசு இறுதி முடிவெடுக்கும். தற்போதைக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அவர்கள் வீட்டில் இருந்தபடியே வாடங்களை படிக்க வசதியாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 14 தொலைக்காட்சி வாயிலாக பாடங்கள் கற்பிக்கப்பட இருக்கிறது. இதுபோல் கல்லூரி மாணவர்களுக்கும் இறுதி செமஸ்டரை தவிர மீதி உள்ள செமஸ்டர் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுபோல் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பாட புத்தகங்களும் விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பள்ளிகள் வந்து செப்டம்பர் மாதத்தில் தொடக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. உதாரணமாக நம்மளோட பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் செப்டம்பர் 5ஆம் தேதி பள்ளிகளை திறக்க அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 6555 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு 16 நிறுவனங்களில் 5137 கோடி முதலீடு, எடப்பாடி பழனிசாமி புரிந்துணர்வு ஒப்பந்தம். +2 தேர்வுக்கு மறுக்கூட்டல் செய்ய விரும்புபவர்கள் நேற்றுலேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்னையிலேருந்து உங்களுக்கு மார்க்ஷீட்னா வழங்கப்படும். COVID-19 பேரிடர் காலத்தில் ஆட்டோ டாக்ஸி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக ஆவின் நிறுவனம் உங்களுக்கு வந்து டீலர்ஷிப் கொடுக்குறாங்க. முகவர் டீலர்ஷிப் 1000 ரூபா மட்டும் நீங்கள் டெபாசிட் கொடுத்து டீலர் ஆயிடலாம். பால் மற்றும் பால் பொருட்களை விற்பனை பண்ணுற ஒரு ஏஜெண்ட்டாக உங்களை போடுவாங்க. ஸோ ஒரு 15,000 ரூபா வரைக்கும் மாதம் கிடைக்கிற மாதிரி ஒரு வழி இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோ டாக்ஸி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள ஆவினா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். பேருந்து போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 15 பிறகு இந்த கொரோனா இது எப்படி இருக்குது, பாதிப்பு எப்படி இருக்குது, அதை பொறுத்து முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த தேதியில் தான் விட போகிறோம் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லலை. செப்டம்பர் இறுதியில் எதிர்பார்க்கலாம்.